Hi, this is Divya Duraiswamy here. Like, comment, share and subscribe to Big Bro channel. தமிழ் சினிமாவில் இப்போ ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள்லேருந்து ரசிகர்கள் வர அதிக அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் அப்படின்னு சொன்னால் கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவர இருக்க படம் விக்ரம் படம். கிட்டத்தட்ட வந்து 4 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படம் வெளியாகிறதால ரசிகர்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கறதுக்காக ரொம்பவே ஆர்வத்தோடு காத்துட்ருக்காங்க. குறிப்பாக இந்த படத்துக்கான அப்டேட்காகவே ரசிகர்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்டேட்டாக வர இந்த படம் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சுருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இந்த படத்தில் கமல்ஹாசன் தவிர விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில்னு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த படம் இப்போ ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாகியிருக்கு. குறிப்பாக இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பவே இந்த படம் வேறு லெவல் சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் பலருமே ஆவலோட காத்துட்ருக்காங்கங்க. இந்த நிலையில் விக்ரம் படத்துக்கு சென்சார் போர்டு UA சான்றிதழ் வழங்கியிருக்கு. இது தவிர படத்தில் சில முக்கிய காட்சிகளோட நீளமும் குறைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தில் GST வரி பற்றி பேசப்படும் வசனம் நீக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதே போல் இந்த படம் ஆக்ஷன் திரைப்படம் அப்படிங்கிறதால சில வன்முறை காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு. அந்த வகையில் படத்தில் பல வன்முறை காட்சிகளின் நீளமும் வந்துட்டு குறைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. முக்கியமாக வில்லனாக இருக்கிற விஜய் சேதுபதி ஒருவரை ரொம்பவும் ஆக்ரோஷமாக கத்தியால் சரமாரியாக குத்தி கொள்றது போல காட்டப்பட்டிருந்திருக்கு. அந்த காட்சியோட நீளமும் குறைக்கப்பட்டிருக்கான். இது போக கமல் இந்த படத்தில் ஆபாசத்தை குறிக்கும் விதமாக பேசியிருக்க சில காட்சிகளும் மொத்தமாக நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது போக கதைக்கு தேவையான பட்சத்தில் இருக்கிற சில ஆபாசம் மற்றும் தகாத வார்த்தைகளை மியூட் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் விக்ரம் படத்தை சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து கத்திரி போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா விக்ரம் படத்தில் கிட்டத்தட்ட 10 இடங்களில் காட்சிகள் கட் செய்யப்பட்டிருக்கோம். இதனால் படத்தோட நீளம் சில நிமிடங்கள் குறைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனாலும் முக்கிய காட்சிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதனால் படத்தோட விறுவிறுப்பும் சுவாரஸ்யமும் குறையாமல் ரசிகர்களுக்கு பிடிச்ச வகையில் இருக்கும் அப்படின்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ரசிகர்கள் எல்லாருமே விக்ரம் படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பல காட்சிகள் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கிறதா வந்திருக்க தகவல் ரசிகர்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த படம் கமல்ஹாசனோட வேற லெவல் படமாக இருக்கும் அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க.